ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் காரணம் அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபோர் டுவெண்ட்டி யாருங்கிறது நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழகத்தினுடைய ஊழல் பட்டியல் ரிலீஸ் செய்யப்படும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழகத்தினுடைய ஊழல் பட்டியல் ரிலீஸ் செய்யப்படும் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் ஊழல் பட்டியலை நாளை காலை பத்து பதினைந்து மணிக்கு வெளியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அணிந்திருக்கும் ரபேல் வாட்ச் பல லட்சம் மதிப்புடையது அண்ணாமலை அந்த வாட்சை எப்போது வாங்கினார் அதற்கான பில்லை அவர் காட்ட வேண்டும் என்று திமுகவினர் கேள்வி எழுப்ப இது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனது இந்த பிரச்சினையை தொடர்ந்து திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை மேடைதோறும் முழங்கி வந்தார் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலோடு தனது வாட்ச் பில்லையும் ஏப்ரல் மாதம் காட்டுவேன் என்று சில மாதங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் ஏப்ரல் மாதம் பிறந்தவுடன் பில் எங்கே ஊழல் பட்டியல் எங்கே என்று அண்ணாமலையை நோக்கி கேள்விகள் எழுந்தன ஏப்ரல் பதினான்காம் தேதி அவற்றை முறைப்படி கட்டாயம் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை கூறினார் நாளை ஏப்ரல் பதினான்கு என்பதால் அண்ணாமலை இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் பணிகளில் பிஸியான அவர் டெல்லியில் இன்று எல்முருகன் வீட்டில் நடைபெறும் முக்கிய நிகழ்வில் கலந்து கொள்கிறார் இந்த சூழலில் நாளை காலை பத்து பதினைந்து மணிக்கு திமுக அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக டுவிட்டர் பதிவு மூலம் தெரிவித்துள்ளார் டிஎம் கே ஃபைல்ஸ் என்ற அந்த வீடியோவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் செந்தாமரை சபரிசன் செல்வி மூகா முத்து மூக்கா அழகிரி துரை அழகிரி கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரின் படங்களுடன் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஆனால் வாஜ்பில் குறித்து எந்த அறிவிப்பையும் அவர் வெளியிடவில்லை இது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகியுள்ளது